வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தனியாக இஞ்சி துவையல் செய்ய போகிறோம். இந்த துவையல் வயிற்று சம்பந்தமான பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும், செரிமானத்தை தூண்டக்கூடியது. துவையலுக்கு தேவையான பொருள் 2 டீஸ்பூன் தனியா, சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க, தோல் எடுத்து வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 கப் தேங்காய் துருவல், பட்டவத்தல் 2, சின்ன பீஸ் வெல்லம், சின்ன பீஸ் புளி, தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தேவையான அளவு, 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தனியா, முழு தனியா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் தனியாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்ச இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பட்டவத்தல் இதையும் சேர்த்து வதக்கிறப்புறம் இப்போ நல்லா வாட வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கிறப்புறம் இப்போ தேங்காவோட ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை இறக்கி நம்ம ஆற வச்சுக்கிற போகிறோம். நம்ம இப்போ வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இதை ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம், எடுத்து வச்ச புளி. நீங்கள் வெல்லம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மண்டை வெல்லம் தேவையில்லை. துவையலுக்கு தேவையான சால்ட்டு இது. நம்ம இப்போ தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிற போகிறோம். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துவையல் பதத்துக்கு வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ இதை துவையல் பதத்துக்கு நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம தாளிச்சுக்கிற போகிறோம். கடாயில் மீதி உள்ள எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்ததை துவையலோடு சேர்த்துக்கிற போகிறோம். தாளித்ததை துவையலோடு சேர்த்தாச்சு. தனியா இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. தனியா இஞ்சி துவையல் நம்மளுக்கு வயிற்று சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது, செரிமானத்தை தூண்டக்கூடியது, பித்தத்தை சமப்படுத்தக்கூடியது. இதனால் நம்ம இந்த துவையலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சாதத்தோட, இட்லி, சப்பாத்தி எல்லாத்தோட இது நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா புளிப்பு இனிப்போட டேஸ்டில் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.